हलो एवरी वन वेलकम टू अवर चैनल मिराकल्स ऑफ नेचर इनकी नम्बर एंगर कम अब एहांबरेश्वरर कोयल कांजीपुरत्तुल काणोलियिल मुळुक्क मुळुक्क एहांबरेश्वरर कोयलुडैय मुन्नाडि मंडपम रेंडु मंडपंगळ पत्ति मुंडा पार्क्कलाम अदिल इरुक्कर सिलैगळ पत्ति अंद तूण्गळ वरै इरुक्कर वडिवमैक्कप्पट्टिरुक्कर सिलैय पत्ति पार्क्कलाम பாருங்க மிகவும் அற்புதமான சிலைகள்லாம் வடிவமைச்சிருக்காங்க. ஆனால் என்ன ஒன்று அப்படின்னா இந்த மண்டபங்கள் வந்து முழுக்க முழுக்க கோயிலுக்கு சொந்தமானது. அது மட்டும் இல்லாமல் தற்போது கவர்மெண்டோடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. ஆனாலும் இந்த இடத்த முழுக்க வந்து ஆக்கிரமித்து வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்ப்பீங்க. இது வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ அப்படின்ற மூணு வீடியோவை போடுறேன் நான். பார்ட் ஒன்ல இந்த ரெண்டு மண்டபத்தை பற்றி பார்க்கலாம். பார்ட் டூவில் வந்து ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுடைய முன்னாடி கோபுர அமைப்பு மற்றும் உள்ள அமைப்புகளை பார்க்கலாம். மூணாவது வீடியோ வந்து ஏகாம்பரநாதர் கோயிலில் ஒரு கோயிலே வந்து முழுக்க அழிக்கப்பட்டிருக்கு, அதாவது இடிஞ்சி சேதமாயிருக்கு, என்னென்ன சேதங்கள்லாம் இருக்குது, எந்த அளவுக்கு வச்சுருக்காங்க. அதாவது ஏகாம்பரநாதர் கோயிலுக்கு நீங்கள் போனாலும் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா டைரெக்டாக போயிட்டு மண்டபத்தை பார்த்துட்டு உள்ளே போய் சாமி கும்பிட்டு வெளியே வந்துடுவீங்க. ஆனால் அதோடைய பின்பகுதி வந்து எப்படி இருக்குது அப்படின்றத மூணாவது வீடியோவில் போடுறேன், கண்டிப்பாக பாருங்கள். இது முழுக்க முழுக்க ஒரே தூணால் ஒரே கல்லால் உருவாக்கப்பட்ட தூண் தான். மேலே வரைக்கும் வந்து ஒரே கல்லால் உருவாக்கப்பட்ட தூண் இது. மிகவும் அற்புதமான கட்டிடக்கலை. இந்த கோயிலை பற்றின முழு டீட்டெயில்ஸ் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுடைய மண்டபத்தை மட்டும் பாருங்கள். இதில் எந்த தூணை விடுறது எந்த தூணை விட வேணாம் அப்படின்னே தெரியல. நீங்கள் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சாமியை மட்டும் கும்பிடாமல் அங்கே இருக்கிற தூணில் இருக்கிற கலைகளை கண்டிப்பாக பாருங்கள். ரொம்ப நுணுக்கமாக ஒரு சின்ன பிசுறு கூட தட்டாமல் அவ்வளோ சூப்பராக வரைஞ்ச மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. உங்களுக்கே பார்த்த உடனே தெரியும் எல்லா தூண்லேயும். ஆனால் இந்த மண்டபத்துகளில் கூட நம்ம வந்து அந்த ஆஞ்சநேயரை மட்டும்தான் சுற்ற முடியும். இங்கே வந்து ஆஞ்சநேயரை வந்து வச்சுருக்காங்க, அதை மட்டும்தான் சுற்ற முடியும். அந்த சைடு உள்ளே போய் பார்க்க முடியாது. ஆனால் வந்து இது வந்து மூன்று காலில் இருக்கிற சித்தருடைய படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஆனால் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த உள்ளே கூட சுற்றி போக முடியாது. ஆனால் இந்த இடத்த ஃபுல்லாக ஆக்கிரமிக்கிறது மட்டும் பர்மிஷன் உண்டு. ஏன்னா அந்த தூணை சுற்றி சுவர் எழுப்பி அதில் கடையை உண்டாக்கி ஒரு பெரிய ஆக்கிரமிப்பு நடந்துட்டுருக்கு. ஆனால் இதெல்லாம் வந்து யாரும் கவனிக்கிறதே கிடையாது. இது ரெண்டும் ஒரே கல்லால் செய்யப்பட்ட உருவாக்கப்பட்ட தூண் இது. அந்த அளவு கல் அகலமாக இருந்த கல்லை எடுத்து செலக்ட் பண்ணி கருங்கல்லால் கட்டப்பட்டிருக்கு. ஒரு கருங்கல்ல இந்த அளவுக்கு வடிவமைக்க முடியுமா அப்படின்னா அது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் சாத்தியம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா கர்நாடகாவிலையோ ஆந்திராவிலையோ இல்லை மற்ற பகுதிகளில் இருக்கிற கோயில்கள் எல்லாமே தமிழ்நாட்டுக்கு அவங்க வந்து ஆட்சி புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதை அங்கே செய்ய ஆரம்பித்தாங்க அப்படின்றதான் உண்மை. ஏன்னா ராஜராஜ சோழன் அவர்கள் தஞ்சையில் கோயில் கட்டினதே காஞ்சிபுரத்தை ஆட்சி பல்லவர்களுடைய ஆட்சி முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவரே வராரு. இதை பார்த்துட்டு போய் தான் அங்கேயே வந்து தஞ்சை பெரிய கோயிலே இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக உருவாக்குறாரு. ஸோ அந்தளவுக்கு பல்லவர்களுடைய கட்டிடக்கலை மிக சிறப்பாக இருந்திருக்கு.
வந்து திரும்ப பல்லவ மன்னன் மட்டும் திரும்ப இங்கே வர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கி திரும்ப இந்த இதை வந்து பார்க்குறாரு அப்படின்னா ரொம்ப வெக்ஸ் ஆகிடுவார். ஏன்னா நான் எப்படி பார்த்துக்கிட்டேன், நீங்கள் எப்படி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப மோசம் பண்ணுறாங்க. இது வந்து அது பக்கத்தில் இருக்கிற இன்னொரு மண்டபம், இதுவும் முன்னாடி போனது இன்னொரு மண்டபம். இதில் பார்த்தீங்களா சைடில் சுவர்லாம் எழுப்பிட்டாங்க. இந்த மண்டபத்தினுடைய கல்களில் எவ்வளோ அழகான தத்துவமான உருவங்களில் வந்து வரைஞ்சிருக்காங்க, அதாவது செதுக்கியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஆனால் இது முழுக்க முழுக்க நீங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருச்சு பாருங்கள். செவரை கட்டி கதவெல்லாம் வச்சிட்டாங்க, அந்த அளவுக்கு தான் இருக்குது. கூரையெல்லாம் போட்டாங்க. முழுசமாக எழுப்பிட்டாங்க, சுவர்லாம் எழுப்பிட்டாங்க, கதவெல்லாம் வச்சிட்டாங்க. யார் இவர்களுக்கு இந்த அனுமதியை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே கமெண்டில் உங்களுடைய கமெண்ட்ஸை தெரிவிங்க. அடுத்த ரெண்டு வீடியோ நான் போடுறேன், பார்ட் 2 பார்ட் 1. தேங்க்யூ.